பேரழிவுலையும் பேரழிவு கிட்டத்தட்ட எங்கள் நாட்டில் பாதி நாடு வந்து அழிஞ்சு போச்சு. என் மண் வந்து மரணிச்சிருச்சு, செத்து போச்சு. ஒன்றும் கிடையாது. காவிரியில் தண்ணி வராமல் மாற்று பயிருக்கு போகணும்னு தான் தென்னையை நம்பி 15-20 ஆண்டு கால மரம் எல்லாம் 50 ஆண்டு 80 ஆண்டுகள் பாட்டனும் தாத்தனும் வச்சு மரத்து மரம் ஒரு மரம் இல்லை, 1000 மரம் இந்த தோப்பில் ஒரு மரம் மிஞ்சு. முழுமையாக வந்து யாரும் பார்வையிட்டு மதிப்பீடுகளை சொல்லவே இல்லை. எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்கிறது, 100,000 மரங்கிறது, கோடிக்கணக்கான மரங்கள் வந்து கிடக்கு, யாரும் போய் மக்களை சந்திக்கவே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் யாருமே வரலை, ஒருத்தர் கூட வரல. குடிக்க தண்ணி இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு, ஒரு மெழுகுவர்த்தி கூட கிடைக்கல, உணவு இல்லை. யார் வந்து சொன்னால் யாராவது வந்து கொடுத்தா தான் சாப்பாடுங்க. இந்த நிலையில் நான் மக்களை தவிக்க விட்டுது ஒன்றும் இல்லை. மத்திய அரசு சுத்தமாக இது ஒரு 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 இடராகவே இதை கருதல, இது பேரிடராகவே பார்க்கல. ஊடகங்கள் இத்தனை கேரளாவில் வெள்ளம் வந்தபோது சேவ் கேரளான்னு நிகழ்ச்சி நடத்தி பணம் வச்சு எல்லாம் கொடுத்தீங்க, அதை பாராட்டுறோம். அதை போலவே இந்த மாநிலத்தில் மக்கள் பெரும் புயலால் பாதிக்கப்பட்டு நிர்கதியை நிற்கும் போது அது ஏன் யாருமே கை கொடுக்கல, யாருமே வந்து கலாய்வு செய்யுது? செய்தியை முழுமையாக வெளியில் சொல்கிறதுல என்ன தயக்கம்? அதிகாரிகள் வந்து பார்க்கல, அமைச்சர்கள் பார்வையிடலை, தாங்க முடியாத துயரத்தோடு கொந்தளிக்கிற கோபத்தோடு மக்கள் நிற்கிறாங்க. அது காரணம் என்ன? எங்களை கைவிட்டுச்சு இந்த அரசு, யாருமே வந்து பார்க்கலைங்கிறத கவலை தோந்து அந்த முகத்தோடு கண்ணீரோடு நம்ம அம்மா அம்மாச்சி பாட்டி வயசுறது கும்பிட்டு எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் இப்படி தெருவில் நிற்கிறோமேனு அந்த கண்ணீரோடு அவங்க கதரும் போது வர்ற வழி வந்து சொல்ல முடியாது. அது நீங்களாவது எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும் இந்த காலத்தில் என்னென்ன பாருங்கள் எவ்வளோ வேதனை. பெரிய பெரிய தோப்புகளையெல்லாம் சாக கொடுத்துட்டு வீட்டை விட்டு யாரும் வெளியில் இருந்துச்சு வரல, இந்த துயரத்துலேருந்து மீளவே முடியும். இது தோப்புக்காரங்க மட்டுமான வாழ்க்கையா? அதில் தேங்காய் வெட்டுறவங்க, தேங்காயை பிரித்து எடுக்கிறவங்க, நாரோகி பிரிக்கிறவங்க, தல் தட்டி பின்னுறவங்க, ஈக்கி பிரிக்கிறவங்க, எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் இதில் அடிஞ்சு போச்சு. நேர்மையான உள்ள தூய மனதோடு வந்து ஆய்வு செய்து உரிய பாதிப்பை வெளியில் சொல்லி அதுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்து இந்த மக்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைன்னா இதுக்கப்புறம் பட்டினி பேசி மக்கள் இனிமே தான் பின்விளைவே இருக்கு. கடனை கட்ட முடியாமல் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த தென்னை தேங்காயை வச்சுக்கிட்டு நம்பி கல்யாணம் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாமல் வாங்கின கடனை இந்த காய் இந்த வெட்டில் கா இந்த காய்ப்பு வெட்டில் கொடுத்துருவோம்னு இருக்கவன் அவன் கடனை கொடுக்க முடியும். இனிமேல் தான் இந்த 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 மண்ணின் மக்கள் பரிந்து வைக்க போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மக்களை தவிக்க விடாமல் அரசுகள் வந்து பொறுப்புணர்வோடு கை கொடுத்து காப்பாற்றணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை.